எனக்கு இப்போ வரைக்கும் அவ சொன்ன அந்த வார்த்தைகளும் அவட சிரிப்பும் தான் எனக்கு ஞாபகத்துல இருக்கு. அப்படித்தான் சிரிச்சு கஷ்டப்பட்டாலும் காட்டி கொடுக்குறேன்னு சிரிச்சுதான் கிடைக்கிறேன். பொம்பளை பிள்ளையா, மூன்றும் பொம்பளை பிள்ளையா. அவங்க இப்ப என்ன செய்யறாங்க? வீட்டோட தான் மேட்ட படிக்கிறான். வெங்காயம் வைக்கிறது, வெங்காயம் உள்ளுவோம், புல்லு பிடுங்குவோம், மற்ற பொயில கண்டு வழியோ கண்டடி புல்லு அப்படின்னு அந்த வேலை செய்வோம். அடவே ஒரு தொடர்பும் விளையாட்டு போனவர் தொடர்பு இல்ல, விட்டுட்டு போயிட்டார் அப்படியே. இப்போ உங்களை வந்து கல்யாணம் கட்டினது வந்து உங்களோட மாமியாருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். லவ் மேரேஜ் ஆனீங்க? லவ் மேரேஜ் வந்தோம் நாங்கள் அங்கேருந்து. அப்போ அம்மாவை அந்த பொடியை பார்த்துட்டு அப்செட் ஆகிட்டான் அவன். ஆனால் காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் அவன் நிறைய அப்செட் ஆகிட்டான். இன்னும் தெரிய இல்லை அவனுக்கு கொஞ்சம் அந்த எமோஷனல் டைப். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நான் அனுஷான். நான் சுமன். நந்திவா, இன்றைய இந்த காணொலியில் என்ன விஷயம் பார்க்க போறோம்ன்றதுக்கு முன்னாடி, நேற்று நான் வீடியோ போடலை, ஏன் வீடியோ வரல அப்படின்னு மாதிரி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. உண்மையில் வந்து என்ன சொல்கிறது, என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியாமல் போச்சு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ரெண்டு சொல்ல, நான் வீடியோ மூலமாக வந்து அறிமுகமாக இருந்தாலும் சரியான மாதிரி பாசம் காட்டின ஒரு அம்மா தேவியம்மா. என்னென்ன சொன்னால், அந்த ஃபஸ்ட் நாளே நாங்கள் கெடுத்து ரேஸ் கேனல் சேனலில் போட்டிருக்கு வீடியோ. வந்தோம் நாங்கள் அங்கேருந்து. அப்போ அம்மாவை அந்த பொடியை பார்த்துட்டு அப்செட் ஆகிட்டான் அவன். அடுத்த நாள் நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம், வாடா போவோம் அப்போ. நீங்கள் நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க என்ன அந்த சேனலில் பார்க்கக்குள்ள வந்து அனுசன் இல்லை அம்மாவோட சாவுக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கான காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால், அவன் நிறைய அப்செட் ஆகிட்டான். இன்னும் தெரிய இல்லை அவனுக்கு கொஞ்சம் அந்த எமோஷனல் டைப், அது எனக்கு தான் தெரியும். அப்போ அந்த பொடியை பார்த்துட்டு அண்டெல்லாம் வந்து நைட்டுலாம் வந்துருந்து ஒரு மாதிரி இருந்தான். அப்போ அடுத்த நாள் காலையில் விழும்போது அவளவே இல்லை ஆசிரியான தலையீடு அப்படி ஒரு மாதிரி இருந்தான். அப்போ நான் தான் சொன்னேன், நீ திரும்பவும் கூட்டிகிட்டு போனால் பிரச்சனை ஆயிருமோண்டோடு, நீ ரூமில் ஏறி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி தான் போனோம். நீ வராதுக்கு ஜோதிச்சிருப்பே இல்லைன்னா அவன் வரல, வந்துட்டவன் வரலன்னு சொல்லி. அது அது முதல்ல எங்களுக்கும் வந்து வீடியோ எடுக்க முடியாமல் போச்சு. எவ்வளோ மெயின் காரணமே இந்த வீடியோ இன்னும் ரெண்டு நாள் அப்லோட் பண்ணாத, அது இப்போ தான் ஓரளவு சரியாகி நான் நான் தான் சொன்னேன் நீ இருந்து சரியா வாடா வீடியோ எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவளை கூட்டிட்டு வந்திருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் யோசிப்பீங்க. அதே நேரத்தில் வந்து நம்மளுடைய தேவி அம்மாவுக்கும் ஆழ்ந்த இரங்கல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலேயே மறக்க முடியாத ஒருத்தங்க என்னன்னா, ஐயோ தாங்க முடியல, சரியான மாதிரி ஒரு கஷ்டமாக போனது. எனக்கு இப்போ வரைக்கும் அவ சொன்ன அந்த வார்த்தைகளும் அவட சிரிப்பும் தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. அந்த உயிரோடு இருக்கும்போது அவங்களுடைய அருமை நமக்கு தெரியாது. நமக்கு பிடிச்சவங்க யாராவது நம்மளை விட்டு போகும்போது தான் அதில் அருமை கண்டிப்பாக நம்மளுக்கு விளங்கும். இனி வந்து யோசிச்சு என்ன செய்கிற, இறந்தவங்க மாண்டவர் மீண்டும் வந்து மீண்டும் வருவேன் சொல்லுவாங்க. ஆடாண்டு தோறும் அழுத்து புரண்டாலும் மாண்டவர் வந்து மீண்டும் வருவதுன்னு சொல்லுவாங்க. என்னதான் கவலையாக இருந்தாலும் வராதுன்னு இனி வந்து நடக்க போகிறத குறித்து நம்ம யோசிப்போம். உண்மையில் வந்து அண்ணாவும் வந்திருக்காரு இப்போ எங்களுடைய செய்கிறது பயணத்துக்கு. என்ன மேம் எப்படி இருக்கீங்க? போயிட்டு வந்தால் சந்தோஷமாக இருக்குது. அதை விட உண்மையிலேயே எனக்கு அந்த அம்மாண்ட நடந்த நிவலை கட்டணும் எனக்கு அது நம்ம இதில் பொய்யன்ட்டு தான் நினச்சேன் நான். பிறகு அந்த வீடியோவை நான் பார்த்து பார்த்து நான் அழுதோண்டேன். ஏண்டா எங்களோட அம்மாவோடைய சில எங்களை வந்து தம்பியை விட்டுடுறோம். அந்த அம்மா அப்படியே காலில் தொட்டு அந்த மிளகா போட்டு நான் ஒரு துடைப்புமே அது மாதிரி விழுந்து விழுந்து ஜெபம் பண்ண எனக்கு உண்மைக்குமே தாங்கலாம். அப்படி நினைச்சு நினச்சி அழுது கொண்டே இருந்தேன். நான் போக முடியல சூழ்நிலையில் இருந்தது எனக்கு. என்னால் உண்மைக்குமே தாங்க இல்லை. அதை என்ட சொந்த தாய் பிரிஞ்ச மாதிரி தான் எனக்கு கவலையாக இருக்குது. அப்படி அவ்வளோ தூரம் இதாக தெரியுமாண்ணா உங்களுக்கு மட்டும் இல்லை, எத்தனை பேர் வந்து கவலைப்பட்டு காய்ச்சவங்க இது பண்ணவங்க, நீ ஒன்றும் செய்யலாதுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக விரப்பன்ற இது இருக்குது. சரி, இப்போ அந்த விஷயத்தை நம்ம விடுவோம். முக்கியமாக இன்றைய காணொலியில் வந்து என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நாங்கள் இந்த வீதியால் வந்து வந்து கொண்டிருக்கிறதில் வந்து ஒரு அஞ்சு அம்மா மாதிரி நாலஞ்சு பேர் வந்து நடந்து போயிட்டு இருந்தவங்க, அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கும் போது உண்மையில் வந்து அவங்க தோட்ட வேலைக்கு போயிட்டு நடந்து போயிருக்காங்க. அப்போ எனக்கும் ஆசை வந்து வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும். இப்போ வீடுக்கு வீடுக்கு போயிட்டு இப்போ காய்ச்சி பண்ணுறதை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். அவங்களுக்கும் ஒரு இன்பதிர்ச்சி கொடுக்குற மாதிரி ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். முடிவரும் சேர்ந்தில் நாலு பேர், கவிதாசு தான் வந்து இப்போ கேமரா வந்து பிடிச்சு கொண்டிருக்கிறான். இப்போ வந்து நம்ம அவங்களோட பேசிட்டு அவங்களுடைய அந்த கஷ்ட நிலைமைகள் அறிஞ்சு நம்மளால் முடிஞ்ச உதவிகளும் கண்டிப்பாக வந்து பண்ணிட்டு போயிடலாம். உண்மையில் வந்து இனியிலண்ட கஷ்டம் அவங்களோட கதைக்கும் போது கண்டிப்பாக வழங்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளை கிணத்து கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ எல்லாம் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும், உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க அந்த அம்மாக்களோட போய் பேசலாம். சரி ஓகே, என்ன அப்படின்னு சொன்னால்
நாங்கள் சொன்ன அம்மாக்கள் இவங்க தான், உங்களோட தான் இப்போ நாங்கள் பேச போகிறோம். வணக்கம் அம்மாக்கள், எப்படி இருக்கீங்க? சத்தமா பேசுங்களேன். நல்லா நல்லா கலகலப்பா பேசிக்கொண்டிருங்க. பொதுவா வந்து இப்ப நல்லா பேசக்கூடிய யாரு இதுல? இவைதான் பேசுவோம். என்ன அம்மாட பேர் என்ன? கலைமகள். கலைமகள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். கஷ்டம்தான். நல்லா இருக்கிறோம் ஆனா கஷ்டம்தான். அந்த கஷ்டம் பண்றதையும் வந்து சிரிச்சு கொண்டு சொல்றீங்க, உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. நடுக அப்படித்தான் சிரிச்சு கஷ்டம் பண்ணாலும் காட்டி கொடுக்குறேன், சிரிச்சுதான் கிடைக்கிறேன். சிரிச்சு கொண்டுதான் கிடைக்கிறேன். அப்படியே இருங்க. கலைமகள் நல்ல நல்ல பேர். என்ன எல்லாருக்கும் வந்து நல்ல நல்ல பேர். சரி, இப்ப உங்களுக்கு வீட்டுல எத்தனை பேர் மொத்தம்? நீங்க நாங்கள் இல்லாம அஞ்சு பேர். அஞ்சு பேர், யார் யாரு? மூன்று குழந்தைகளும் அப்பா அவனா. மூன்று குழந்தைகளும் அப்பாவும் நீங்களும். குழந்தைகளுக்கு எத்தனை எத்தனை வயசு? ஒரு ஆளுக்கு 21 வயசு, ஒரு ஆளுக்கு 16, ஒரு ஆளுக்கு 10 வயசு. ஒரு ஆளுக்கு 21 வயசு. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை? பொம்பளை பிள்ளையா. மூன்றும் பொம்பளை பிள்ளையா. அவங்க இப்ப என்ன செய்யறாங்க? வீட்டோட தான் மேட்ட படிக்கணும். எத்தனை பேர் படிக்கிறாங்க? ரெண்டு பேர், ஒரு ஆள் இருக்கு. ரெண்டு பேர் வந்து படிக்கிறாங்க. சரி, இப்ப நீங்க காலைக்கு போற, காலையில எத்தனை மணி போவீங்க வேலைக்கு? 8 மணிக்கு. 8 மணிக்கு போவீங்க. இப்ப எத்தனை மணிக்கு வரீங்க? 5:30, 6 மணி. 5:30 வாரம். எவ்வளவு உங்களுக்கு சம்பளம்? 1500. 1500 ஒரு நாள் ஃபுல்லா உங்களுக்கு வேலை செஞ்சா 1500 காசு. ஒரு சாப்பாடு தருவாங்க? மூத்த பிள்ளையும் படிப்பு விட்டுட்டாங்களா? அதான் இப்ப வீட்டுல வந்து பொதுவா நடக்கிறது. அண்ணா என்ன யோசிச்சு கொண்டிருக்கீங்க? நீங்களும் அவங்களோட பேசலாம். முகத்துல கலகலப்பா தான் இருக்குது. என்னடா அவையில நேரம் போறோடியா இல்லையா? கதை கட்டு மட்டும் நான் விட்டுட்டு இருக்கிறேன். ஏன்டாப்பா அவைலுக்கு வாகனம் ஏதோ வேறு ஏற்றி கொண்டு போறதுக்கு என்ன சமைக்க வந்து டைம் ஆகும். ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு நான் போயிடும் நம்ம. சரியோ? சரி, இப்போ நீங்க வேற சொல்லப்படுறீங்களா? சரி, நீங்க அங்க போயிட்டு என்னென்ன வேலை செய்வீங்க? நீங்க போற இடத்துல வடிவா சொல்லுங்க. காலையில போறீங்க, காலையில இருந்து பின்னரம் வரைக்கும் என்ன வேலை செய்வீங்க? வெங்காயம் வைக்கிறது, வெங்காயம் உள்ளுவோம், புல்லு பிடுங்குவோம், மருந்த புயல கண்டு வழியா கண்டடி புல்லு அப்படின்னு அந்த வேலை செய்வோம். அதான் வேலை எங்க வேலை. அதான் வேலை. ஓமாம், அதான் வேலை. சரி, ஓகே, நாங்க மற்ற பக்கம் கடும் இருட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க இந்த பக்கம் மாறி என்று பேசுறோம். கிளியரா இருக்கா கவிதாஸ் பேசுறது? ஓகே, வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க நீங்க? வீட்டுல சுகமா இருக்கீங்க? வீட்டுல சுகமா இருக்கிறேன். தோட்டத்துல சுகமா இருக்கிறேன். வீட்டை அதுக்கு வடிவா பதில் சொல்லுங்க. கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. என்னன்னு சொன்னா, இப்ப வீட்டுல நீங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? நான், அம்மா, தங்கச்சி. நீங்க, அம்மா, தங்கச்சி. தங்கச்சி 4 பிள்ளைகளை நம்ம வைக்க. ஓகே, உங்களோட கணவர் என்ன செய்யறாரு? அவர் 3 வரையும் உழைப்பு சொன்னது. அவர் அது பிராபல் அடவு ஒரு தொடர்பும் இல்ல.
வெளிநாட்டு போன வரைக்கும் தொடர்பு இல்ல, விட்டுட்டு போயிட்டு அப்படியே. பிள்ளைகள் இருக்கா உங்களுக்கு? கல்யாணம் காட்டின உடனே விட்டுட்டு போனவரா? அவன் அம்மா என்ன காலிச்சதுன்னு சொல்லி ஒரு கோட்டுக்கு போட்டு என்ன ரெண்டு பேரையும் தங்கச்சி பண்ணுவேன். உங்களுக்கு கணவரை கணவரை கொடுத்ததுக்கு வந்து அவங்க அம்மா போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களுக்கு அடிச்சுண்டு என்ன அடிச்சதுன்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு நீங்க அடிச்சேன்னு சொல்லி அவன் அம்மா அடிக்கல. அவங்க எப்படி சொல்லணும்? அவன் ஏதோ இந்த தன் மகளையும் தன்னையும் கொடுத்ததாண்டு போய் சொன்னு சொல்லி கேஸ் கொடுத்து கோர்ட்டில் விட்டு அவையாள். கோர்ட்டில் விட்டு நாங்கள் முதல் கொடுக்கல, புறாதான் நாங்கள் கொடுத்தது. அதுக்கப்புறம் என்ன அவையை மூண்டு விரையும் ஒருக்காவும் சண்டை பிடிக்கல தானே அவங்களோட கலப்பு எல்லாம் ஏற்படல தானே? பாக்கி பேச்சு தான் பேசினான். அடிச்சுட்டு சொல்லியிருக்கேன் போய் சொன்னேன். அவன் அடிச்சு சொன்னது அப்புறம் போலீஸாக்கள் என்ன செய்வாங்க? பொலிசாக்கள் சொன்னது நீங்களும் அவன் அம்மாக்கு அடிச்சனீங்களோன்னு நான் அடிக்கவும் இல்லை போவோம் இல்லை. அப்போ கேமரா பக்கத்து விட்டு இருந்தது கேமரா பிடிச்சி காட்டுங்கோ நான் அடிச்சேன்னு சொல்லி சொன்னா நான் ஒத்துக்கொள்றேன் என்று சொல்லி நான் சொன்னேன். அப்போ ஏதோ வகையில வந்து பொய் கேஸ் போட்டிருக்காங்க. அப்போ உங்களை வந்து கல்யாணம் கட்டினது வந்து உங்களோட மாமியாருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். லவ் மேரேஜ் தான் விஷயம் வந்ததில்ல. எங்க நாங்க வந்து இப்ப நேரில் பார்க்காம தீர விசாரிக்காம நாங்க ஒன்றையும் சொல்லலாதம்மா. உங்களோட தப்பா இல்ல அவரது தப்பான எங்களுக்கு தெரியாது. ஏன்னா வெளிநாட்டில் குறைஞ்ச வயசு தானே. இப்ப நீங்க இன்னும் ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்து கண்டிப்பா போகலாமாக்கா. நீங்க வந்து இப்ப தனிமையே ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு வாழ்க்கையை வந்து அனுபவிக்காம ஏன் நீங்க உங்களோட காலத்தை ஓட்டப்படுறீங்களான்றதான் வந்து எங்களுடைய கேள்வியக்கா. ஒரு சகோதரர் நான் என்ன சொல்றேன், இப்ப எனக்கும் ஒரு அக்கா இருந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நான் சொல்ற விஷயம் இதாதான் இருக்கும், இன்னும் ஒரு கல்யாணம் கட்டலாம், டிவோர்ஸுக்கு வந்து ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக முயற்சி எடுங்க. ஏன்னா உங்களுடைய அந்த தொழில் முயற்சி நான் பாராட்டுறேன். பாருங்க என்னதான் கனவு இல்லைன்னாலும் கூட நீங்களாதான் போயிட்ட பாக்குறீங்க. எல்லாரும் இருக்கு. இந்த காசை வந்து நாங்கள் அவங்களுக்கு பிரித்து கொடுக்கப்புறோம். இல்லை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ 4 பேர் ஆக்கள் இருக்காங்க. இதில் 40,000 ரூபா காசு இருக்கு. 10,000 வந்து பிரித்து கொடுக்கப்புறோம். இந்தாம்மா இந்தா இந்தாங்க இந்தா. ஓகேம்மா சந்தோஷமா உங்களுக்கு? நன்றி. என்ன சந்தோஷம் அடையாக நன்றி சொல்கிறீங்க? தான் சொல்லி தந்தேன் நன்றி சொல்ல சொல்லி. அப்போ என்ன சந்தோஷமா இருக்கா? நன்றியா? ஓகேம்மா. இதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப இந்த காசு சொன்னா இது எங்கட காசு இல்ல, வெளிநாட்டுல இருக்கிற உறவுகள் வந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி தந்த காசு தானே இதம்மா. இந்த காசை வந்து தந்தது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லண்டன்ல இருக்கிற குணம் அப்படின்ற அண்ணா தான் வந்து தந்தவர். தன்னுடைய அண்ணாவின் 37வது ஆண்டு தினத்தினை முன்னிட்டு இந்த காசு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? நன்றி சொல்லுங்க. ஐயாயிரம் எதிர்பார்த்தீங்களோ? 5,000 4 வரையும் சேர்த்து
அப்ப எங்களை பார்த்தா அவங்க 5000 தருவானே எதிர்பார்த்திருக்கீங்க கண்டிப்பாமா நன்றி அம்மா சந்தோஷம் உங்களை வெயிட் பண்ணேன் சரி ஓகே பாய் ஓகே பாருங்க வந்து அவசரமா போறாங்க இப்ப நம்மள வந்து உதவி பண்ணதான் நின்று நம்ம இப்போ அவங்களோட விசாரிக்காம வந்து சும்மா சும்மா வந்து காசை குடுக்கல தானே அதனால விசாரிச்சு நாங்கள் கொடுத்தனாங்க பாருங்க அந்த அண்ணன் வந்து வெயிட் பண்ணி தந்தவர் ஓனர் வந்து அவங்களுக்கு ஏசுவாங்க அதனால தான் இப்ப டக்குன்னு வந்து போறாங்க என்ன மாறனா ஓகே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த அம்மாக்கள் வந்து ஓலோடி போயிட்டாங்க என்ன சொல்றது இப்ப அவங்களோட நிலைமை அப்படி ஓடி போகிற நிலைமை அப்படி அவங்களுக்கு இப்போ நாங்களும் வந்து லேட் ஆகிட்டு எனக்கு இண்டை கூட எனக்கு வீடியோ எடுக்க வந்து துப்புரா வந்து மனசே இல்லை எனக்கு சரியாக வந்து பேசுகிறதுக்கு வரதே இல்லை அப்போ வந்து திவானுதாம் வந்து கூட்டிகிட்டு வந்தவன் இது நீ வீடியோ எடுக்காமல் இருக்கிறது சரியில்லை நீ கூட்டிகிட்டு போகிறம்பா அப்படின்னு சொல்லி கூட்டி வந்தது அப்போ வரும்போதே இன்றைக்கு வந்து முடிவை சொல்லியிருந்தான் அப்படின்னு சொன்னால் உண்மையில் வந்து இப்படியானவங்களுக்கு இன்றைக்கு வந்து கொடுத்து உதவி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே 40,000 காசை வந்து 4 பேருக்கு நாங்கள் 10,000 வந்து கொடுத்துருந்தோம் அந்த காசை வந்து தந்து வந்து லண்டன்ல இருந்து குணம் அப்படின்ற தந்திருந்தாரு அவருக்கு நாங்க ரொம்ப ரொம்ப நன்றிகளை வந்து சொல்லிக்கொள்றேன் அவங்க என்னதான் வந்து சிரிச்சு சந்தோஷமா இருந்தாலும் கூட அவங்க கஷ்டப்பட்டு தான் வந்து வேலைக்கு போயிட்டு போறாங்க ஜோதிச்சு பாருங்க அவங்களுக்கு கஷ்டம் இல்லைன்னு சொன்னா வேலைக்கு போக மாட்டாங்களே வீட்டுல வந்து ஆம்பளையில போயிடுவாங்க வேலைக்கு அவங்க வந்து ஒரு பொம்பளை வந்து வேலைக்கு போகுதுன்னு சொல்லி அதாவது இப்படியான வேலை கூலி வேலைக்கு போகுதுன்னு சொல்லி சொன்னா அவங்க குடும்பத்துக்கு உண்மையில கஷ்டம் இருக்குன்னு இருந்தேன் அப்ப அப்படியானவங்களை நாங்க தேடி பண்ணது வந்து எங்களுக்கு சந்தோஷம் அண்ணா என்ன சொல்லுறீங்க அது இல்லை ஆனால் அதில் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடுங்கி கொண்டு வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ஓனர் இருக்குது வந்து அவங்களோட வாகனத்தில் ஏற்றி கொண்டு போகிறக்கு வந்துட்டாங்களோ அதில் கடைசி நேரத்தில் எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம் போகிறோம் ஏன்னு சொன்னால் நாளைக்கு வேலை இல்லாமல் போயிடுமெண்டான் அவங்களோட ஃபீலிங் நாங்கள் காசு கொடுக்க போகிறோம்ன்றது இல்லை ஆனால் உண்மைக்குமே சரியான கஷ்டம் ஏண்டா நான் வரும்பொழுது அதில் பார்த்தோம் தேங்காய் உடைச்சி அந்த தேங்காய் எடுத்து சாப்பிடுவோம் வந்து குறைச்சி குறைச்சி சாப்பிட்டு கொண்டு வந்தவங்க அப்போ பார்த்துட்டு உண்மைக்கு பெரிய கவலையாக போயிட்டு இப்போ விசாரிக்க அதில் உடனே அவங்களுக்கு எப்படி கதைக்கிறதுன்னு சொல்லி உடனே வந்து வீடியோ எடுக்க போகிறோம்டா கதைக்கிறது அதில் உண்மையான விளக்கம் விளங்காது சரியான கஷ்டம் அண்ணில நான் இப்போ இப்படியே சிரிச்சு கொண்டு போய் நம்ம அதில் தங்களோட வீட்டிலவே அந்த பிள்ளைகளுக்கு நீ சாப்பாடு இதெல்லாம் கொடுக்க இதெல்லாம் பெரிய சந்தோஷமாக இருக்கும் உண்மைக்குமே கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கூட இவங்கள மாதிரி எத்தனை பேர் வந்து வேலை செய்திருப்பீங்க ஏன்னா நாங்கள் கூட கூலி வேலைக்கு போனவர்கள் தானே அண்ணா இருந்து அண்ணாவோட பிறகு செஞ்சு கொண்டிருக்கேன் மெக்கானிக் வேலைன்னு அப்போ நாங்களும் செய்து நாங்கள் தான் இப்போ தான் இந்த வேலை நாங்கள் செய்துட்டு இருக்கோம் இப்போ எல்லாருக்கும் தெரியும் இதில் கஷ்டங்கள்னு சொல்லி இப்போ வெளிநாட்டில் இருக்கிற நீங்கள் கூட என்ன சொல்வது எல்லாரும் வந்து ஒரு நல்ல வேலையும் செய்யல கஷ்டப்பட்டு தான் வேலை செஞ்சு கொண்டிருக்கீங்க அவங்களுடைய கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தெரியும் உண்மையில வந்து சந்தோஷம் இந்த காசை வந்து இவங்களுக்கு கொடுத்து உதவுனது அடுத்த சொல்லுவாங்க வந்து இந்த உழைப்பாளிகள் அவங்க வந்து வேலைக்கு போறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நீங்க காசை கொடுத்தே இது பண்றீங்கன்னு சொல்லி என்ன யோசிப்பாங்க அவங்களுக்கு என்ன சொல்ற ஊக்கப்படுத்தின ஒரு அன்பளிப்பு அதே மட்டும் இல்ல அந்த காசோட போவேக்க அதுக்கு நிச்சயமா பெரிய அளவு தேவையில்லாது இருந்திருக்கு அதாவது பெரிய அளவு தேவைன்றா 3000 ரூபாய் கொடுக்கணும் 2000 ரூபாய் கொடுக்கணும்ன்ற தேவைதான் பெரிய அளவு தேவைன்ற அது அவைகளுக்கு பெரிய கரைச்சலாக இருந்திருக்கும் இந்த ஏன்டா நாளாம் தான் வந்து கொண்டு வர காசு உண்மையிலே சாப்பாடுக்கு தான் இருக்கும் அதால கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு தான் காலையில் எழும்பி வேலைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கு நாங்கள் ஒரு ஒரு வீடா போய் எடுக்க எங்களுக்கு தெரியும் இதை வந்து நாங்கள் மறைச்சி எடுத்தா ஒரு இது அவைகளுக்கு ஒரு சர்ப்ரைஸா ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் சொல்லிட்டேன் கண்டிப்பா நாங்க இன்பதிச்சு சந்தோஷம் அவைகளுக்கு என்னன்னு சொன்னா இன்னும் ஒரு விஷயத்த நான் வந்து அடிக்கடி சொல்லணும் இப்போ நாங்கள் வந்து உதவி பண்ணுறதுலாம் நீங்கள் ஏன் தம்பி வீடியோவில் காட்டுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேள்விகள் கேட்கக்கூடும் முக்கியமான அடிக்கடி சொல்கிற விஷயம் வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு விஷயம் செய்து நாங்கள் வீடியோ போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து எங்களை விளம்பரப்படுத்துறதாக இல்லை இதை பார்த்துட்டு உங்களுக்கும் கண்டிப்பாக தோணும் பாருங்கள் அந்த பொடியம் வந்து உதவி செய்கிறான் அவன் வந்து உதவி செஞ்சாலும் கூட இப்போ நம்மகிட்ட இல்லாட்டி நம்ம இருக்கிறத கொடுத்தாவது மற்றவங்களுக்கு உதவி பண்ணணுமென்ற ஒரு மோட்டிவேஷன் வந்து கண்டிப்பாக உங்களை வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளையும் வந்து வரணுமன்றதான் வந்து எங்களுடைய நோக்கம் அது சொல்லுவாங்க தெரியுமா உன்னை திருத்து உலகம் வந்து தானாக திருந்தும் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் போயிட்டு மீட்டிங் போடலாம் வந்து சொல்லிடலாது நீங்கள் உதவி பண்ணுங்க நீங்கள் உதவி பண்ணுன்னு சொல்ல முடியாது வீடியோ பார்த்துட்டு மனசாரா வந்து தோணும் தானே எங்களுக்கு வந்து உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொருத்தரும் நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் உண்மையில இந்த உலகத்தில் வந்து கஷ்டப்பட்ட மக்களே வந்து இருக்க முடியாதுன்னு சொல்லலாம் அதான் உண்மையான கதை இப்போ நாங்கள் செய்யறதுக்கான காரணம் வீடியோவில் காட்டுறதுக்கான காரணம் வந்து இதுதான் ஒழிச்சு நாங்கள் வந்து விளம்பரப்படுத்துக்காக இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த வீடியோ எல்லாம் செய்யக்குள்ள வந்து ஒவ்வொருத்தரும் செய்யணும் அந்த தன்னம்பிக்கை வந்து உங்களுக்குள்ள வரணும்ன்றதுக்காக வீடியோல காட்டுற மொழியை வந்து வேறொரு தப்பான எண்ணத்துக்காகவும் இல்ல இது வந்து புரியறவங்களுக்கு வந்து கண்டிப்பா புரியும் எங்களை வந்து ஆரம்பத்திலிருந்து வீடியோ பார்த்து வர மக்களுக்கு கண்டிப்பா எங்களுடைய கேரக்டர் வந்து கண்டிப்பா உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இடையில வரவங்களுக்கு அப்படின்னு சொல்லி தெரியாது இருந்தாலும் வந்து போக போக வந்து பழகிறீங்க உங்களுக்கு தெரியும் சொல்லி எடுக்காமலும் உதவி செய்து கொண்டிருக்கிறோம் அது தெரியாது வீடியோ எடுக்காமலும் நிறைய நிறைய இடங்கள்ல போய் பார்க்கும் பொழுது செய்து கொண்டுதான் பாரம்
வீடியோ எடுக்கிறது ஒரு கொஞ்சம் கடத்தை தான் நீங்க பாக்குறீங்க. நிச்சயம் என்ன ஒரு 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 10 விதமானதுதான் நீங்க வீடியோல பாக்குறீங்க. இன்னொரு 90 விதமானது வந்து எவ்வளவு இருக்கு அது வந்து நாங்க வந்து சொல்ல மாட்டோம். கண்டிப்பா இப்ப எங்களால வந்து நிறைய பேர் வந்து பயனடைவாங்க. அதுதான் எங்களுக்கு இருக்கிற சந்தோஷம். எங்களுக்கு சாப்பிட காசு இல்லாட்டியும் இருக்கிற காசுல வந்து கண்டிப்பா வந்து நான் வந்து கொடுத்துவதே பண்ணுவோம். ஏன்னா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப நான் வந்து ஒருத்தன் போய் ஒரு நல்ல சாப்பாடு ஒரு கடையில சாப்பிடறேன் ஒரு 1000 ரூபாய் கொண்டு சாப்பிடுறேன்னு சொன்னா அந்த காசு எனக்கு மட்டும்தான் ஒரு சந்தோஷம் கொடுக்கும். எனக்கு வந்து வயிறு நிறைஞ்சுதான் சொல்லி எனக்கு மட்டும் சந்தோஷம். இதே இது கஷ்டப்பட்ட குடும்பம் ஒருத்தவங்க ஒரு 5 பேர் இருக்காங்க அம்மா மகள் பிள்ளைனு சொல்லிக்குள்ள அந்த 1000 ரூபாய் காசு கொடுத்தா அந்த 1000 ரூபாயில இருந்து எவ்வளவு வகையான சாப்பாடு வந்து சமைச்சப்படுவாங்க. 5 பேர் வயிறு வந்து நிறையும். அப்ப அதுதான் எங்களுக்கு இதுல கிடைக்கிற மிக மிக முக்கியமான சந்தோஷம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த நாங்களும் வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். ஏதாவது சொல்ல போறீங்களா நீங்க? இல்ல முடிச்சுக்கலாம் திரும்ப நிறைய கைக்கு சரியில்ல. நீங்க சொல்ல போறீங்களா? இல்ல சரி முடிச்சுப்போம். டைம் ஆயிட்டு தானே இரட்டு படத்தான் வந்து எடுத்து கொண்டு வந்தாங்க போமே. கண்டிப்பா இந்தளோட நாங்களும் வந்து வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். உண்மையில வந்து ஹிருதயம் சொல்றது வந்து அந்த குணமண்ணாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கொள்றேன். ஏதோ ஒரு வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த காணொலி பிடிச்சிருந்தா அந்த காணொலி பற்றிய கருத்துக்களை வந்து கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை நல்லதான் போட்டு பாய் சொல்லி முடிச்சிடும் பாய் பாய்.